வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. கன்னியாகுமரி மாவட்ட 79,000 ஏக்கர் பாசன பரப்பிற்கு கன்னிப்பூ சாகுபடிக்காக பெருஞ்சாணி அணை திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியாளர் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள மாதப்படி நெல் விவசாய சாகுபடியானது நடந்து வருகிறது. கன்னி மாதத்தில் கன்னிப்பூ சாகுபடியும் கும்ப மாதம் கும்பப்பூ சாகுபடியும் நடந்து வருகிறது. தற்போது கன்னிப்பூ சாகுபடி துவங்கியுள்ள நிலையில் நீராதாரமாக விளங்கும் பேச்சுப்பாறை அணை தற்போது பராமரிப்பு பணியின் காரணமாக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அணையில் தண்ணீர் தேக்கி வைக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இதனால் கன்னிப்பூ சாகுபடிக்கு பேச்சுப்பாறை அணை பயன்படாத நிலையில் அருகில் உள்ள பெருஞ்சாணி அணையை திறக்க கோரி குமரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையிலிருந்து தற்போது 850 கன அடி தண்ணீர் திறக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையில் தற்போது 62.05 கன அடி தண்ணீர் காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே பெருஞ்சாணி அணையை திறந்து வைத்தார். இதனால் கோதையாறு, பட்டணங்கால் கால்வாய், நாஞ்சில்நாடு புத்தனார் கால்வாய், பத்மநாபபுரம் கால்வாய் உட்பட குமரி மாவட்டத்தில் 79,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வாய்ப்புள்ளது. விவசாயிகள் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மீடியா செவன் செய்திகளுக்காக குமரியிலிருந்து சஞ்சீவன். பெருஞ்சாணி, பேச்சுப்பாறை, சித்தார் 1 மற்றும் சித்தார் 2 இணைந்து 4 அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டுள்ளது. அரசு ஆணையின் அடிப்படையில் 4/6/2018 28/2/2019 வரை வினாடிக்கு 80 கனஅடி இந்த ரேட்டில் 19,828 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணி திறந்து விடுறோம். அதே மாதிரி மக்களுடைய தேவைக்கு ஏற்ப, பயிர்களுடைய தேவைக்கு ஏற்ப தண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கோடையார் மற்றும் படங்கால் பாசனத்தில் இருக்க விவசாயிகள் இந்த நல்லபடியை பயன்படுத்தலாம். கடந்த ஆண்டு இருக்க வறட்சியிலிருந்து இந்த ஆண்டு நமக்கு நல்ல மழையை கிடைச்சிருக்கு. மான்சூனில் இந்த வருஷம் நல்லா மழையும் கிடைச்சிருக்கும். பொதுவாக பெரும்பாலும் பேச்சுப்பாறை அணையில் இந்த தண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் பேச்சுப்பாறை அணையுடைய பராமரிப்பு பணிகள் நடந்து வருகிறது. அதனால் இந்த வருஷம் பெருஞ்சாணி அணையிலிருந்து இந்த தண்ணி திறந்து விட்டுருக்கோம். அனைத்து விவசாயிகள் இந்த தண்ணி இந்த வருஷம் நல்லா பயன்படுத்தலாம். இந்த வருஷம் நல்ல பயிர் நம் மாவட்டத்துக்கு வரணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கிறோம் என்று.